வண்டுகள். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நாளை அதிகாலமே நீ எழுந்து போய் பார்வோன் நதிக்கு புறப்பட்டு வரும்போது அவனுக்கு முன்பாக நின்று எனக்கு ஆராதனை செய்யும்படி என் ஜனங்களை போகவிடு. என் ஜனங்களை போக விடாயாகில் நான் உன்மேலும் உன் ஊழியக்காரர் மேலும் உன் ஜனங்கள் மேலும் உன் வீடுகள் மேலும் பலவித வண்டுகளை அனுப்புவேன். எகிப்தியர் வீடுகளும் அவர்கள் இருக்கிற தேசமும் அந்த வண்டுகளால் நிறையும். பூமியின் நடுவில் நானே கர்த்தர் என்பதை நீ அறியும்படி என் ஜனங்கள் இருக்கிற கோசேன் நாட்டில் அந்நாளிலே வண்டுகள் வராதபடிக்கு அந்த நாட்டை விசேஷப்படுத்தி என் ஜனங்களுக்கும் உன் ஜனங்களுக்கும் வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன். இந்த அடையாளம் நாளைக்கு உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல் என்றார். அப்படியே கர்த்தர் செய்தார். மகா திரளான வண்டு ஜாதிகள் பார்வோன் வீட்டிலும் அவன் ஊழியக்காரர் வீடுகளிலும் எகிப்து தேசம் முழுவதிலும் வந்தது. வண்டுகளினாலே தேசம் கெட்டுப்போயிற்று. அப்பொழுது பார்வோன் மோசேயையும் ஆரோனையும் அழைப்பித்து, நீங்கள் போய் உங்கள் தேவனுக்கு தேசத்திலேதானே பலியிடுங்கள் என்றான். அதற்கு மோசே, அப்படி செய்யத்தகாது. எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு நாங்கள் எகிப்தியருடைய அருவறுப்பை பலியிடுகிறதாயிருக்குமே. எகிப்தியருடைய அருவறுப்பை நாங்கள் அவர்கள் கண்களுக்கு முன்பாக பலியிட்டால் எங்களை கல்லறிவார்கள் அல்லவா? நாங்கள் வனாந்திரத்தில் 3 நாள் பிரயாணம் போய் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு விதிக்கிறபடியே அவருக்கு பலியிடுவோம் என்றான். அப்பொழுது பார்வோன், நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு வனாந்திரத்தில் பலியிடும்படிக்கு நான் உங்களை போக விடுவேன். ஆனாலும் நீங்கள் அதிக தூரமாய் போக வேண்டாம், எனக்காக வேண்டுதல் செய்யுங்கள் என்றான். அதற்கு மோசே, நான் உம்மை விட்டு புறப்பட்ட பின் நாளைக்கு வண்டுகள் பார்வோனையும் அவர் ஊழியக்காரரையும் அவர் ஜனங்களையும் விட்டு நீங்கும்படி நான் கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்வேன். ஆனாலும் கர்த்தருக்கு பலியிடுகிறதற்கு ஜனங்களை போக விடாதபடி பார்வோன் இனி வஞ்சனை செய்யாதிருப்பாராக என்றான். மோசே பார்வோனை விட்டு புறப்பட்டு போய் கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். அப்பொழுது கர்த்தர் மோசேயின் சொற்படி வண்டு ஜாதிகள் பார்வோனையும் அவன் ஊழியக்காரரையும் அவன் ஜனங்களையும் விட்டு நீங்கும்படி செய்தார். ஒன்றாகிலும் மீந்திருக்கவில்லை. பார்வோனோ இந்த முறையும் தன் இருதயத்தை கடினப்படுத்தி ஜனங்களை போக விடாதிருந்தான். கர்த்தர் எகிப்து தேசத்தின் மீது வண்டுகளை வரப்பண்ணுகிறார். இது கர்த்தர் வரப்பண்ணுகிற 4வது வாதையாகும். கர்த்தர் எகிப்து தேசத்தின் மீது தவளைகளை வரப்பண்ணுவதற்கு முன்பாக அவர் பார்வோனை எச்சரித்தார். அதுபோலவே கர்த்தர் வண்டுகளை அனுப்புவதற்கு முன்பாக பார்வோனை எச்சரிக்கிறார். பார்வோனுக்கு அதிகாலையிலே எச்சரிப்பின் வார்த்தைகள் சொல்லப்படுகிறது. கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை மோசேக்கு சொல்லுகிறார். மோசே கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைகளை பார்வோனுக்கு சொல்ல வேண்டும். கர்த்தர் மோசேயை நோக்கி, நாளை அதிகாலமே நீ எழுந்து போய் பார்வோன் நதிக்கு புறப்பட்டு வரும்போது அவனுக்கு முன்பாக நின்று எனக்கு ஆராதனை செய்யும்படி என் ஜனங்களை போகவிடு என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லுகிறார். மோசே காலமே எழுந்திருக்க வேண்டும். பார்வோன் நதிக்கு புறப்பட்டு வரும்போது மோசே அவனை சந்திக்க வேண்டும். பார்வோன் தன் இருதயத்தில் பெருமை உள்ளவனாயிருக்கிறான். அவனுடைய இருதயம் கடினப்பட்டிருக்கிறது. கர்த்தர் அவனை தாழ்த்த வேண்டும் என்று சித்தம் கொண்டிருக்கிறார். மோசே பார்வோனுக்கு முன்பாக நின்று கர்த்தருக்கு ஆராதனை செய்யும்படி இஸ்ரவேல் ஜனங்களை போக விட வேண்டும் என்று கர்த்தருடைய நாமத்தினால் பேச வேண்டும். பார்வோன் எப்போதும் போல தன் இருதயத்தை கடினப்படுத்துவதற்கு வாய்ப்புள்ளது. கர்த்தரை ஆராதனை செய்யும்படி பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்களை போக விடாமல் இருப்பதற்கும் வாய்ப்புள்ளது. கர்த்தர் மோசேயின் மூலமாக பார்வோனுக்கு தம்முடைய எச்சரிப்பின் வார்த்தைகளை சொல்லுகிறார். மோசே பார்வோனை நோக்கி, என் ஜனங்களை போக விடாயாகில் நான் உன்மேலும் உன் ஊழியக்காரர் மேலும் உன் ஜனங்கள் மேலும் உன் வீடுகள் மேலும் பலவித வண்டுகளை அனுப்புவேன். எகிப்தியர் வீடுகளும் அவர்கள் இருக்கிற தேசமும் அந்த வண்டுகளால் நிறையும் என்று கர்த்தருடைய நாமத்தினால் சொல்ல வேண்டும். வண்டுகள் கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியும். பார்வோனும் கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டும். அவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை என்றால் வண்டுகள் அவனுக்கு விரோதமாக எழும்பும்.
எகிப்து தேசம் முழுவதும் வண்டுகளால் நிறையும். எகிப்து தேசத்தில இஸ்ரவேல் புத்திரரும் வாசம் பண்ணுகிறார்கள். அவர்கள் கோசேன் நாட்டிலே இருக்கிறார்கள். கர்த்தரிடத்தில் பட்சபாதம் இல்லை. ஆனாலும் கர்த்தர் எகிப்து தேசத்தின் மீது வண்டுகளை அனுப்பும் போது அவர் எகிப்தியரையும் எபிரேயரையும் தனித்தனியாக பிரிக்கிறார். கர்த்தர் அனுப்புகிற வாதை எகிப்தியர் மீது மாத்திரம் வரும். அந்த வாதைக்கு எபிரேயர்கள் தப்பித்துக் கொள்வார்கள். பூமியின் நடுவிலே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரே மெய்யான தேவன் என்பதை பார்வோன் அறிந்து கொள்ள வேண்டும். இதற்காக கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் இருக்கிற கோசேன் நாட்டை வேறு பிரிக்கிறார், அதை விசேஷப்படுத்துகிறார். கர்த்தர் எகிப்து தேசத்தின் மீது வண்டுகளை அனுப்பும் அந்த நாளிலே அந்த வண்டுகள் கோசேன் நாட்டிலே வராது. கர்த்தர் தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேல் புத்திரருக்கும் பார்வோனுடைய ஜனமாகிய எகிப்தியருக்கும் வித்தியாசம் உண்டாகும்படி செய்கிறார். இந்த அடையாளம் நாளைக்கு உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று கர்த்தர் மோசேயை பார்வோனுக்கு சொல்ல சொல்லுகிறார். என் ஜனங்களுக்கும் உன் ஜனங்களுக்கும் வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வாக்கியத்தில் வித்தியாசம் உண்டாக்குதல் என்பதற்கான எபிரேய வார்த்தை பெடூத் என்பதாகும். இதற்கு ரட்சிப்பு அல்லது மீட்பு என்று சங்கீதம் 111:9, சங்கீதம் 137 ஆகிய வசனங்களில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. எகிப்துக்கு அனுப்பப்பட்ட வாதைகளில் இருந்து தேவன் தம்முடைய ஜனங்களை விடுவிப்பார். இதை பார்வோன் அறிந்து கொள்ள வேண்டும். கோசேனில் உள்ள இஸ்ரவேலர்கள் பாதுகாக்கப்படுவார்கள், எகிப்தியர்கள் அழிந்து போவார்கள். கர்த்தர் தம்முடையவர்களை அறிந்திருக்கிறார். கர்த்தருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய செட்டைகளின் மறைவிலே பாதுகாப்பாயிருப்பார்கள். தீங்கு அவர்களை அணுகாது. ஒருவேளை இந்த பிரபஞ்சத்தில் விசுவாசிகளாகிய நமக்கும் உலக பிரகாரமான ஜனங்களுக்கும் வித்தியாசம் தெரியவில்லை என்றாலும் கர்த்தர் தம்முடைய கிருபையினால் நம்மை உலகத்தார் மத்தியிலிருந்து விசேஷித்தப்படுத்தி வேறு பிரித்திருக்கிற வித்தியாசம் மெய்யாகவே இருக்கிறது. இந்த பிரபஞ்சத்தில் விசுவாசிகளும் அவிசுவாசிகளும் கலந்திருக்கிறார்கள். இங்கே நீதிமான்களும் துன்மார்க்கரும் ஒன்றாயிருக்கிறார்கள். மந்தையிலே வெள்ளாடுகளும் செம்மறியாடுகளும் கலந்திருப்பது போல எல்லாவிதமான ஜனங்களும் இந்த பூமியிலே கலந்திருக்கிறார்கள். கர்த்தரோ தம்முடைய தெய்வீக சித்தத்தின் பிரகாரமாக தமக்கு சொந்தமானவர்களை விசேஷப்படுத்தி வேறு பிரிப்பார். அவர்களுக்கு விசேஷித்த ஆசீர்வாதங்களையும் தெய்வீக கிருபைகளையும் கொடுப்பார். அப்பொழுது நீங்கள் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை திரும்பவும் காண்பீர்கள். மல்கியா 3:18. அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். மேய்ப்பனானவன் செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவர்களை அவர் பிரிப்பார். மத்தேயு 25:32. என் மந்தையே, கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ ஆட்டுக்கும் ஆட்டுக்கும் ஆட்டுக்கடாக்களுக்கும் வெள்ளாட்டு கடாக்களுக்கும் நான் நியாயம் தீர்ப்பேன். எசேக்கியேல் 34:17. கர்த்தர் தாம் சொன்ன பிரகாரமாகவே செய்கிறார். மகா திரளான வண்டு ஜாதிகள் பார்வோன் வீட்டிலும் அவன் ஊழியக்காரர் வீடுகளிலும் எகிப்து தேசம் முழுவதிலும் வருகிறது. வண்டுகளினாலே தேசம் கெட்டுப்போயிற்று. எகிப்து தேசத்திலே வண்டுகள் மூலமாக வந்த வாதைகள் பெரிதாயிருக்கிறது. பார்வோனால் வண்டுகளின் திரள் கூட்டத்தை தாங்க முடியவில்லை. எகிப்தியருக்கு வேதனைகள் அதிகரிக்கிறது. எகிப்து தேசம் முழுவதிலும் வண்டுகள் நிரம்பி இருக்கிறது. எபிரேயர் தங்கியிருக்கிற கோசேன் நாட்டிலோ ஒரு வண்டு கூட இல்லை. பார்வோன் வண்டுகள் மூலமாக வந்த வேதனைகளை தாங்க முடியாமல் மோசேயோடும் ஆரோனோடும் உடன்படிக்கை பண்ண முன் வருகிறான். அவன் மோசேயையும் ஆரோனையும் தன்னிடத்தில் அழைப்பிக்கிறான். பார்வோன் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் உங்கள் தேவனுக்கு தேசத்தில் தானே பலியிடுங்கள் என்று சொல்கிறான். எகிப்தியர்கள் மிருகங்களை பலியிட மாட்டார்கள். அது அவர்களுக்கு அருவறுப்பான காரியம். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்தில் தொடர்ந்து அடிமையாக தங்க வைப்பதற்கு பார்வோன் அவர்களுடைய பலி செலுத்தும் முறைமைகளையும் சகித்துக் கொள்கிறான். அந்த பலியை எகிப்து தேசத்தில் செலுத்துமாறு கூறுகிறான். பார்வோனின் இந்த யோசனையை மோசே நிராகரித்து விடுகிறார். எகிப்தியர்கள் தங்களை கல்லறிவார்கள் என்று முறையிடுகிறார். ஆகையினால் நாங்கள் வனாந்திரத்தில் 3 நாள் பிரயாணம் போய் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு விதிக்கிறபடியே அவருக்கு பலியிடுவோம் என்று மோசே பார்வோனிடம் வலியுறுத்தி கூறுகிறார்.
மோசே தேவனாகிய கர்த்தருக்கு வனாந்திரத்திலே பலியிட வேண்டும் என்று விரும்புகிறார். அதுவே கர்த்தருடைய சித்தம். கர்த்தருக்கு வனாந்திரத்திலே ஆராதனை செய்யும்படி இஸ்ரவேல் ஜனங்களை போக விட வேண்டும் என்று மோசே சொல்லுகிறார். ஆனால் பார்வோனோ, இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் தேவனுக்கு எகிப்து தேசத்திலே பலியிடட்டும் என்று சொல்லுகிறான். இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடுவதை பார்வோன் தடை பண்ணவில்லை. ஆனால் அவர்கள் எகிப்து தேசத்தை விட்டு வனாந்திரத்தில 3 நாள் பிரயாணம் செய்து அங்கே கர்த்தருக்கு பலியிடுவதை பார்வோன் விரும்பவில்லை. அவர்கள் எகிப்து தேசத்திலே பலியிடட்டும் என்று பார்வோன் சொல்லுகிறான். மோசேயோ பார்வோனுடைய யோசனையை ஏற்றுக்கொள்ளவில்லை. மோசே பார்வோனை நோக்கி, அப்படி செய்ய தகாது. எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு நாங்கள் எகிப்தியருடைய அருவறுப்பை பலியிடுகிறதாய் இருக்குமே. எகிப்தியருடைய அருவறுப்பை நாங்கள் அவர்கள் கண்களுக்கு முன்பாக பலியிட்டால் எங்களை கல்லறிவார்கள் அல்லவா? நாங்கள் வனாந்திரத்தில் 3 நாள் பிரயாணம் போய் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு விதிக்கிறபடியே அவருக்கு பலியிடுவோம் என்று சொல்லுகிறார். மோசே கர்த்தருக்கு பலி செலுத்தும் போது அந்த பலியை கர்த்தர் அங்கீகரிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இந்த பிரபஞ்சத்தின் ஆசா பாசங்களுக்கு விலகி வனாந்திரத்திலே 3 நாள் பிரயாணம் போய் அங்கே தங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பலியிட வேண்டும் என்பது மோசேயின் விருப்பம். எகிப்து தேசத்திலே இறைச்சி பாத்திரங்களுக்கு மத்தியிலே மோசே கர்த்தருக்கு பலியிட விரும்பவில்லை. எகிப்து தேசத்தில் உள்ள செங்கல் சூளைகளுக்கு நடுவிலும் அவர் கர்த்தருக்கு பலியிட விரும்பவில்லை. இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலே பார்வோனுக்கு அடிமைகளாய் இருக்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் தங்கள் தேவனாகிய கர்த்தரை ஆராதிக்கும் விஷயத்திலும் அவருக்கு பலி செலுத்தும் விஷயத்திலும் அவர்கள் யாருக்கும் அடிமையாயிருக்க விரும்பவில்லை. அவர்கள் கர்த்தருடைய கட்டளைக்கு மாத்திரமே கீழ்ப்படிய விரும்புகிறார்கள். கர்த்தருக்கு பலியிடும் விஷயத்தில் இஸ்ரவேல் புத்திரர் பார்வோனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று தீர்மானமாயிருக்கிறார்கள். பார்வோன் மோசேயின் கோரிக்கையை ஏற்றுக்கொள்கிறார். பார்வோன் மோசேயை நோக்கி, நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு வனாந்திரத்தில் பலியிடும்படிக்கு நான் உங்களை போக விடுவேன். ஆனாலும் நீங்கள் அதிக தூரமாய் போக வேண்டாம், எனக்காக வேண்டுதல் செய்யுங்கள் என்று சொல்லுகிறான். இஸ்ரவேலர் கர்த்தருக்கு பலியிடுவதற்காக போவதை பார்வோன் அனுமதிக்கிறான். ஆனால் அவர்கள் அதிக தூரம் போகக்கூடாது. தேவன் இஸ்ரவேலரை எகிப்திலிருந்து விடுதலை பண்ணி கானான் தேசத்திற்கு அழைத்து கொண்டு போக வேண்டும் என்று விரும்புகிறார். ஆனால் பார்வோனோ இஸ்ரவேலரை எகிப்து தேசத்தில் அடிமைகளாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று திட்டமிடுகிறான். இஸ்ரவேல் புத்திரர் வனாந்திரத்தில் பலியிடுவதற்கு பார்வோன் சம்மதிக்கிறான். ஆனாலும் அவர்கள் அதிக தூரம் போகக்கூடாது என்றும் சொல்லுகிறான். பார்வோனுடைய மனதில பாவத்தை குறித்து குற்ற உணர்வு ஏற்பட்டிருக்கிறது. அதே வேளையில் பார்வோனுடைய இருதயம் திருக்குள்ளதாகவும் கேடுள்ளதாகவும் இருக்கிறது. பார்வோனுடைய குத்தப்பட்ட இருதயம் நான் உங்களை போக விடுவேன் என்று சொல்லுகிறது. அவனுடைய கேடுள்ள இருதயமோ நீங்கள் அதிக தூரமாய் போக வேண்டாம் என்று சொல்லுகிறது. பார்வோனுடைய இருதயத்தில் உண்மையான மனம் திரும்புதல் காணப்படவில்லை. அவனுடைய பாவம் அவனை மேற்கொள்கிறது. பார்வோனுடைய அக்கிரமமே அவனுடைய அழிவுக்கு காரணமாயிற்று. தங்கள் பாவங்களுக்கு மனம் திரும்புகிறவர்கள் முழுவதுமாக மனம் திரும்ப வேண்டும். அவர்கள் முற்றிலுமாய் ரட்சிக்கப்பட வேண்டும். அரைகுறையாக மனம் திரும்புவது எப்போதுமே ஆபத்தானது. அவர்களுக்கு ரட்சிப்பின் சந்தோஷம் பூரணமாய் கிடைக்காது. இஸ்ரவேல் புத்திரர் வனாந்திரத்தில் அதிக தூரமாய் போக வேண்டாம் என்றும் ஆனாலும் அவர்கள் கர்த்தருக்கு பலியிட புறப்பட்டு போகலாம் என்றும் பார்வோன் சொன்னதை மோசே ஏற்றுக்கொள்கிறார். பார்வோன் மோசேயினிடத்தில் எனக்காக வேண்டுதல் செய்யுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறான். மோசேயும் பார்வோனுடைய வார்த்தைகளை நம்பி அவனுக்காக வேண்டுதல் செய்ய சம்மதிக்கிறார். மோசே பார்வோனை நோக்கி, நான் உம்மை விட்டு புறப்பட்ட பின் நாளைக்கு வண்டுகள் பார்வோனையும் அவர் ஊழியக்காரரையும் அவர் ஜனங்களையும் விட்டு நீங்கும்படி நான் கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்வேன். ஆனாலும் கர்த்தருக்கு பலியிடுகிறதற்கு ஜனங்களை போக விடாதபடி பார்வோன் இனி வஞ்சனை செய்யாதிருப்பாராக என்று சொல்லுகிறார். பார்வோன் கேட்டுக்கொண்ட பிரகாரம் மோசே பார்வோனை விட்டு புறப்பட்டு போய் கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்கிறார். அப்பொழுது கர்த்தர் மோசேயின் சொற்படி வண்டு ஜாதிகள் பார்வோனையும் அவன் ஊழியக்காரரையும் அவன் ஜனங்களையும் விட்டு நீங்கும்படி செய்கிறார். ஒன்றாகிலும் மீந்திருக்கவில்லை.
எகிப்து தேசத்திலிருந்து வண்டுகள் நீங்கின உடனே பார்வனுடைய இருதயம் மறுபடியும் கடினப்படுகிறது. ஒரு நாளுக்கு முன்பு நான் உங்களை போக விடுவேன் என்று பார்வன் சொன்னான். இப்போதோ இந்த முறையும் பார்வன் தன் இருதயத்தை கடினப்படுத்தி இஸ்ரவேல் ஜனங்களை போக விடாதிருக்கிறான். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலே அடிமைகளாய் இருக்கிறார்கள். அவர்கள் எகிப்தியருக்காக கடினமான வேலைகளை செய்கிறார்கள். அவர்கள் மூலமாக பார்வனுக்கு மிகுந்த ஆதாயம் உண்டாயிருக்கிறது. பார்வன் தன்னுடைய ஆதாயத்தை இழந்து போக விரும்பவில்லை. இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்தை விட்டு புறப்பட்டு போய்விட்டால் தன்னுடைய வருமானமும் ஆதாயமும் தன்னை விட்டு போய்விடும் என்று நினைத்து பார்வன் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்தை விட்டு போக விடாதிருக்கிறான்.